வணக்கம் வந்தனம் வெல்கம் டு அப்டேஸ் ப்ளஸ் யூடியூப் சேனல் ரீசண்ட்டாக பார்த்தீங்கன்னா லியோ படத்தோட ஷூட்டிங் வந்து முடிவடைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் கொடுக்குற ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றதுனா நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷினே பார்த்தீங்கன்னா அடி தூள் அப்படின்ற கொஷின் தான் என்ன கொஷின் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சூப்பர் ஸ்டாரை டேரக்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவர் லோகேஷ் கனகராஜ் கிட்ட கேட்டார் இப்போதைக்கு என்னால் ஒன்றுமே சொல்ல முடியாது ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியிடுவாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மூலிமா நமக்கு என்ன இண்டிகேஷன் வருது தலைவர் ஒன் செவன்டி ஒன் மூவியை லோகேஷ் கனகராஜ் தான் இயக்க போறாரு அப்படின்னு ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு செகண்ட் இன்டர்வியூவர் ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு உங்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் கிட்ட இன்டர்வியூவர் கேட்டிருந்தாரு என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்புக்கை தான் அதை பார்த்திங்கன்னா நான் டென் இயர்ஸ் முன்னாடியே ஸ்கிரிப்ட் எழுதி வச்சாச்சு அண்ட் மாநகரம் படம் முடிஞ்சதுக்கப்புறமே நான் அந்த படம் தான் பண்ண வேண்டியது ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியல இவ்வளோ பெரிய பட்ஜெட் இவ்வளோ பெரிய ஆக்டர் லைக் சூர்யாவை என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை அதனால் அந்த படம் வித்ருவாச்சு அப்படின்னு சொன்னார் அண்ட் இந்த படத்தை நான் சினிமாலேருந்து விலகிறதுக்கு முன்னாடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தேர்டாக கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்து படம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சினிமாலேருந்து விலக போகிறதா ஒரு தகவல் வெளியாகி உள்ளது அது உண்மையாக இல்லையா அப்படின்னு கேட்டாங்க கண்டிப்பாக நான் இன்னும் பத்து படம் பண்ணிவிட்டு நான் சினிமாலேருந்து விலகிடுவேன் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்ருக்காரு ஃபோர்த்தாக கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா லியோ படத்தோட செகண்ட் சிங்கிள் எப்போ வரும் அப்படின்ற கேள்வியை இன்டர்வியூவர் லோகேஷ் கனகராஜ் கிட்ட கேட்டாங்க லியோ படத்தோட செகண்ட் சிங்கிள் வர கொஞ்சம் நாட்கள் ஆகும் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு அண்ட் செகண்ட் சிங்கிளோட பிஜிஎம் பார்த்தீங்கன்னா த்ரூவத்து ஃபிலிம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஃபிஃப்தா இன்டர்வியூவர் கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தளபதியோட படம் பண்ணிட்டீங்க எப்போ தலையோட பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வியே கேட்டிருந்தாங்க லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் அஜித் சாரை டேரக்ட் பண்ண கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் ஃபைனலி இன்டர்வியூவர் என்ன கேள்வி கேட்டிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோ படம் எந்த மாதிரியான ஜேர்னலில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு லோகேஷ் கனகராஜ் லியோ படம் கைதி படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மூலிமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோ மூவி கண்டிப்பாக எல்சியூக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிய வருது இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க